ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். வெல்கம் டு அனதர் நியூ எபிசோட். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்ககிட்ட ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அது தக்காளி சாதமாகட்டும், அந்த சாம்பார் சாதமாக இருக்கட்டும், புளி சாதமாக இருக்கட்டும், எவ்ரி திங் யூ ஹவ் என்ஜாய்ட். நீங்கள் பார்த்து அதை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. யூ ஹவ் என்ஜாய் டூயிங் இட், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கம்மினால் ஒரு 600-800 கமெண்ட்ஸ் வருது, அதிகப்படியாக 2000-3000 கமெண்ட்ஸ் வருது. சில வீடியோவில் நிறையா பேர் வந்து என்கிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆன அளவுக்கு அதுக்கு தனியாக இப்போ பதில் போட முடியாது. ஆன அளவுக்கு என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இப்போ செய்கிற டிஷ்ஷஸில் உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்க்குற மாதிரி அதுக்கு பதிலாம் நான் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து ரொம்ப சுலபமாக, அதாவது ரைஸ் வடித்து வச்சுருந்தீங்கன்னா, சாதம் வடித்து வச்சுருந்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக் கோகனட் ரைஸ். இந்த கோகனட் ரைஸ் வந்து பேச்சுலர்ஸுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஃப்ளேவர் ஃபில் பண்ணலாம், இந்த கோகனட் ரைஸுக்கு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கறது என்ன, இதனால் நம்ம வந்து எப்படி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல கோகனட் சாதத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரு சிம்பிள் கோகனட் சாதம் உங்களுக்காக பாருங்கள். இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இங்கே தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பண்ணால் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஏன்னா இது நான் தேங்காய் சட்னிக்கு கூட தேங்காய் எண்ணெய் தான் தாளி போடுவேன். நான் தேங்காய் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காட்டி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கடலெண்ணெய் கூட ரொம்ப நல்லது. மந்த்ரா கடலெண்ணெய் யூ கேன் யூஸ் இட், அது கூட ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். பட் நான் இங்கே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காட்டி நீங்கள் வந்து கடலெண்ணெய் பண்ணலாம். மந்த்ரா கடலெண்ணெய் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆயில். இதே நல்லெண்ணெய் மாதிரியே மந்த்ரா கடலெண்ணெய் கூட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபில்டர்ட் ஆயில், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய அந்த ஆயில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். மந்த்ரா கடலெண்ணெய் இஸ் அ ஃபேவரட் சாய்ஸ் பிகாஸ் தாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடலெண்ணெய். அதே மாதிரி ஹெல்த்துக்கு கூட நான் திருப்பி ரிப்பீட்டாக சொல்கிறேன், கடலெண்ணெயில் குக் பண்ண டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ ரெகுலர் அந்த ரீஃபைண்ட் ஆயிலை விட ஹெல்தி. இப்போ இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இந்த ஆயிலில் 1-6 காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் தாளித்த உடனே இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், இது இத்தனையும் போட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கலர் மாறினோடனே இங்கே நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி வச்சுருக்கேன், 1, 2. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு நல்ல கோகனட் சாதத்துக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து இந்த இஞ்சி. இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை காம்பினேஷன் வந்து ஒரு கோகனட் சாதத்துக்கு நல்ல என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. இங்கே நான் 1 கை முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பை போட்டு மைல்டு கோல்டு கலர் ஆற வரைக்கும் இதை வருங்க. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பெருங்காய பொடி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இங்கே துருவனை தேங்காய் வச்சுருக்கேன். இந்த துருவனை தேங்காவை இதில் நல்லா எவ்வளோன்னா, ஒரு நான் வந்து இப்போ ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், 1 பெரிய தேங்காய் இருந்தால் 1 மூடி போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். தேங்காயில் என்னென்னா கலரை மாறக்கூடாதுங்க. தேங்காய் அந்த அளவுக்கு குக் ஆகக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் வந்து வாயில் திப்பி திப்பியாக கிடைக்கும். இந்த தேங்காயை போட்டுட்டு சும்மா எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் ஆன உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இங்கே நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி. நீங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸில் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், வெறும் பொன்னி ரைஸில் கூட பண்ணலாம். பட் எந்த ரைஸில் பண்ணாலும் நல்ல 1/4 வேக்காடு, ஃபுல்லாக குழையிற மாதிரி குக் பண்ணாதீங்க, 1/4 வேக்காடு இந்த ரைஸ் வந்து வேக வச்சு வச்சிங்க, செப்பரேட்டாக வேக வச்சிங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து வெறும் மிக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக ரைஸை வடித்து வச்சால் தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ரைஸ் வந்து உதுருதுனா வர்றதுக்கு காரணம் வந்து 1/4 வேக்காடில் நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சாதத்தை வடித்து நான் சமைச்சிருக்கேன், அதனால் இது வந்து குக்கரில் வச்ச சாதம் கிடையாது.
தண்ணி வச்சு அதிகமாக தண்ணி வச்சு அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசி கழுவின அரிசியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடுது. அப்போ உதிர உதிராக ரைஸ் வரும். குக்கரில் கூட வைக்கலாம். 1:3 வச்சுட்டு 2-3 விசில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் விசில் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்போ கூட ரைஸ் உதிர உதிராக வரும். பட் என்ன கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கேஸை ஸ்லோ பண்ணி ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி. நான் முதலே சொன்ன உங்ககிட்ட இந்த கோகனட் சாதத்தில் வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, ஒரு ரொம்ப சிம்பிளான கோகனட் சாதம். பட் அதோடய ஃப்ளேவர் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறோம்? முதல்ல தாளிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம். அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் கோகனட் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகும். இப்போ வாயில் அந்த கடிக்கும்போது கரகரகரான் இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது. அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது வாயில் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நிறையா துருவின தேங்காயில் கஞ்சாதானம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிறையவே போடுங்க. நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி செஞ்சு கொத்தமல்லியை போட்டு உப்பு போட்டு அந்த மைல்டு பெருங்காயம் ஃப்ளேவரில், அதே மாதிரி நம்ம முதல்ல போட்ட அந்த காஞ்ச மிளகாவுடைய தாளிப்புடைய ஸ்மெல் இதெல்லாம் வந்து இதை செஞ்சு ஒரு 1/2 hour இட் இல் கிவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஸ். அது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டினரி தேங்காய் சாதம் யார் வேணால் பண்ணலாம். பட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டனால அது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இதில் இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். லாஸ்ட் 1 மினிட் இதில் நான் இந்த சைடில் 1, இதுக்கு மேலே 1, 2 டேபிள்ஸ்பூன் நெய், இந்த 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபென்டாஸ்டிக் அரோமா, மிக்ஸ்டு ஃப்ளேவர்ஸ்னு சொல்கிற மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாம் அந்த தேங்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கேஷ்யூ நட், இதெல்லாம் சேர்ந்து அந்த பெருங்காய மைண்டு ஃப்ளேவரில் ஒரு ஃபென்டாஸ்டிக் தேங்காய் சாதம். ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட்ஸ், இதயம் தொட்ட சமையல்.